ഓം ഹ്രീം തത്പുരുഷായ വിദ്മകെ ഭഗ്വരതുണ്ടായ ധീമകി തന്നോ തന്തി പ്രചോദയാ. ഓം ആദിത്യയഷ ഷോമായ മംഗളായ ബുധായഷ ഗുരു ചുക്കുര സനയ യക്ഷ രാഘവ ഗേതവ നമക. ഉലക മക്കൾ അനവർക്കും രാജയോഗ അൻപ് വണക്കം. 28/3/2019 விளம்பி வருடம் பங்குனி மாதம் 14ஆம் தேதி வியாழக்கிழமையாகிய இன்றைய தேதி சப்தமி. அதிகாலை 1:42 பின்பு அஷ்டமி. நட்சத்திரம் மூலம். பிற்பகல் 2:19 பின்பு போராடம். நல்ல நேரம் காலை 10:30 11:30 வரை. ராகுகாலம் மதியம் 1:30 வரை. யமகண்டம் காலை 6:00 to 7:30 வரை. குளிகை காலம் காலை 9:00 to 10:30 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் ரோகிணி, மிருகசீரிஷம். வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 1, விதி எண் 7. பஞ்சபூத சாஸ்திரப்படி கீழ் நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம். உழைப்பையும் உயர்வையும் நேசிக்கக்கூடிய மேஷ ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தர்மத்தை கடைபிடித்து தன வரவை சேர்க்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால உங்களுடைய தந்திரமான முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் மந்திரம் போட்ட மாதிரி மாபெரும் வெற்றியை சந்திக்கும். அதே சமயத்தில் கடந்த காலங்களில் உழைத்த உழைப்புக்கு தகுந்த மதிப்பும் சிறப்பும் இன்றைய நாளில் தேடி வரும். உறவு வகையில் வந்து செலவுகள் இருந்தால் கூட அதற்கு மேலான வரவுகள் கிடைக்கக்கூடிய பாக்கியங்களும் இன்றைய நாளில் அதிகரிக்கும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 11ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால உயர்ந்த சிந்தனைகளில் உறுதியோடு இருப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஆதிலிங்கேஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் வாடாமல்லி. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் LK. எல்லோர் மனதிலும் எளிதில் இடம் பிடிக்க தெரிந்த ரிஷப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு போராட்டமே இல்லாத பாராட்டுக்கள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜீவனஸ்தானத்தில் சுக்கர பகவானும் புதன் பகவானும் சேர்ந்து புத சுக்கர யோகத்தோடு இருக்கிறதுனால சக்கரம் போன்று நிலையில்லாத வருமானத்தை விடுத்து நிலையான வருமானமும் நிரந்தர வெகுமானமும் இன்றைய நாளில் ஆரம்பிக்கும். பயணங்களில் பண வரவு கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் உதயமாகும். வெளிநாட்டு பயணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கடந்த காலங்களில் இருந்த தடை தாமதங்கள் தானாக விலகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 10ஆம் இடத்திலேயே மாந்தி பகவானும் இருக்கிறதால தடுமாற்ற பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் தண்டாயுதபாணி. அதிர்ஷ்ட எண் 9, அனுகூலமான வர்ணம் ஊதா. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் LT. மக்களை கவரும் பேச்சும் சிக்கலை தீர்க்கும் ஆற்றலும் இயல்பாகவே அமையப்பெற்ற மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு சினத்தை கட்டுப்படுத்தி பணத்தை ஈட்டக்கூடிய பக்குவமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி பாக்கியஸ்தானத்தில் சுக்கர பகவான் இருக்கிறதுனால அடிப்படை தேவைகளுக்கு மேலான ஆடம்பர தேவைகளும் பூர்த்தியாகும். பெண்களுக்கு மனோ வலிமையும் மன மகிழ்ச்சியும் அதிகரிக்கும். உள்ளத்தில் தெளிவும் முகத்தில் பொலிவும் மிகுதியாகும். நீண்ட நாள் உடல் உபாதையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளுக்கான சிறப்பு. அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 9ஆம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால கந்த சஷ்டி கவசம் கேட்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் நீலகண்டீஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் கருப்பு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் BY. உதவிகள் செய்து பதவிகளை வரவழைத்து கொள்ளக்கூடிய கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வெளிப்படையான செயல்பாடுகளால் வெற்றியை ஈர்த்து கொள்ளக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு உபஜெய லாபஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால உங்களுடைய வாய்ப்பேச்சு மூலமாகவே வருமானங்களையும் வெகுமானங்களையும் ஈர்த்துக்க முடியும். உங்களுடைய பேச்சுக்களில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைய நாளில் வசிய சக்தி அதிகரிக்கும். அதன் மூலமாக வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு வாடிக்கையாளர் எண்ணிக்கை அதிகரிக்கும். அதன் காரணமாக வருமானமும் வெகுமானமும் மிகுதியாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி அஷ்டமஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால கொண்ட கடலையும் தயிர் சாதமும் தானம் செய்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சந்தான கிருஷ்ண விநாயகர். அதிர்ஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் காவி. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் YB.
நிர்வாக திறமையும் நீதியை நிலைநாட்டும் குணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அவமானங்கள் விலகி வெகுமானம் சேரக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் சந்திர பகவானும் சனி பகவானும் சேர்ந்து இருக்கிறதுனால பெண்களுடைய ஆலோசனையால் பெரும் மதிப்புகள் தேடி வரும். அரசியல் ஆசைகள் இன்றைய நாளில் நிறைவேறும். அரசாங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு அனுகூலங்களும் ஆதாயங்களும் மிகுதியாகும். நீண்ட நாள் எதிர்பார்த்த இடம் மாற்றம் இன்றைய நாளில் அமையும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஏழாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பாரம் சுமப்போர் துப்புரவு தொழிலாளி இவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் உதவுவது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் மங்கள லிங்கேஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 4 அனுகூலமான வர்ணம் முச்செவ்வந்தி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் KA. மென்மையான அணுகுமுறையை உண்மையாக கையாள தெரிந்த கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வெகுமதிகள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு தனஸ்தான அதிபதி சுக்கர பகவான் சத்துருஸ்தானத்தில் ராசி அதிபதியோடு சேர்ந்து இருக்கிறதுனால சகல வகையிலும் சம்பாத்தியம் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையப்போகுது. நீண்ட நாள் எதிர்பார்த்த கலைத்துறை வாய்ப்பு இன்றைய நாளில் ஒரு சில பேருக்கு அமையும். குறிப்பாக கலைத்துறையில் மறைமுகமான பணியாற்றல், அதாவது மறைமுகமாக கதை கட்டுரை கவிதை எழுதுகிறவங்க தன்னுடைய திறமையால் தன்னை விட மற்றவங்களை வளர்த்தி விடக்கூடிய பாக்கியத்தில் உள்ள அத்தனை பாக்கியவான்களும் இன்றைய நாளில் உங்களுடைய கற்பனையில் எதிர்பார்த்த பிரபல்யத்தை நிச்சயமாக சந்திக்க முடியும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஆறாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால ஏழை நோயாளிகளுக்கு மருத்துவ உதவி செய்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கல்யாண சுந்தரேஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 9 அனுகூலமான வர்ணம் செம்மஞ்சள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் MA. கற்பனையை விற்பனையாக்குவதில் வல்லமை நிறைந்த துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பணிவையும் துணிவையும் பக்குவமாக வெளிப்படுத்தக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு ஜீவனஸ்தானாதிபதி சந்திர பகவான் சனி பகவானோடு சேர்ந்து இருக்கிறதுனால நீண்ட நாள் எதிர்பார்த்த உத்தியோகம் இன்றைய நாளில் அமையும். திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் நிச்சயமாகும். கல்வித்துறையில் உள்ளவர்களுக்கு கனமான லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். எல்லாவற்றுக்கும் மேலாக நிலையில்லாத அல்லாவது தகுதியில்லாத உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உங்களுடைய தகுதிக்கு தகுந்த அல்லது மிகுந்த உத்தியோகம் இன்றைய நாளில் அமையும். ஒரு சில பேருக்கு சுயதொழில் செய்யக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திர படி ஐந்தாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால அம்மன் சன்னதியில் விளக்கேற்றுவதற்காக நெய் எண்ணெய் வாங்கி தருவது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் முக்தி விநாயகர். அதிர்ஷ்ட எண் 3 அனுகூலமான வர்ணம் மஞ்சள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் HE. லட்சங்களை விட லட்சியங்களை நேசிக்க தெரிந்த விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தட்டி பறிப்பவர் மத்தியில் வெற்றி கனியை தொட்டு ரசிக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் தைரிய வீரியஸ்தானாதிபதி சனி பகவான் சந்திர பகவானோடு சேர்ந்து இருக்கிறதுனால தைரியமான செயல்பாடுகளால் தன வரவுகளை ஈர்த்துக்க முடியும். தாராளமான செயல்பாடுகளால் ஏராளமான பண வரவுகளையும் தன வரவுகளையும் சேர்த்துக்க முடியும். கடந்த காலங்களில் ஏற்பட்ட சொத்து சுகங்களை தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். விற்க வேண்டிய சொத்துக்களை கூட தக்க வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு தாத்பரியம் இன்றைய நாளில் மிகுதியாகுது. அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி நான்காம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பெண் ஆசையை தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் நெல்லையம்மன். அதிர்ஷ்ட எண் 1 அனுகூலமான வர்ணம் இளம் பச்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் JZ. எத்துறையிலும் முத்திரை பதிக்கக்கூடிய தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு சிகரங்களை சந்திக்கக்கூடிய சிறப்பான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே சந்திர பகவானும் சனி பகவானும் இருக்கிறதுனால தலைமை பதவியில் உள்ளவர்களுக்கும் தலைமை ஆசிரியர் பதவியில் உள்ளவர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு நல்லதொரு நிலை அல்லது நல்லதொரு பாராட்டு கிடைக்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். தைரிய வீரிய ஸ்தானத்தில் சுக்கர பகவான் இருக்கிறதுனால பெண்களுக்கு அதிகாரமும் ஆண்களை விட அதிகமான வருமானமும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஒரு சில பேருக்கு அமையும்.
அதே ஜென்ம ராசியில் கேது பகவான் இருக்கிறதுனால போகாத புண்ணிய ஸ்தலங்களுக்கு போய் வரக்கூடிய வாய்ப்பு, அதன் மூலமாக கண்ணியமான புண்ணியங்கள் மிகுதியாகக்கூடிய அமைப்பு, இதுவெல்லாம் இன்றைய நாளுக்கான சிறப்பு. அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி மூன்றாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால கனகதாரா ஸ்தோத்திரம் படிப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அனந்த லிங்கேஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் அடர்ந்த சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் XE. போராட்ட உணர்வும் பொது வாழ்வில் அக்கறையும் நிறைந்த மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு உழைப்பிற்கு தகுந்த ஊதியம் கிடைக்கக்கூடிய உன்னதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு தனஸ்தானத்தில் புதன் பகவான் இருக்கிறதுனால கடுமையான தொழில்துறையில் அல்லது கடுமையான வியாபாரத்துறையில் உள்ளவர்கள் கூட கலைத்துறையில் கால் பதிக்கக்கூடிய திருப்பு முனைகள் இன்றைய நாளில் ஏற்படும். மளிகை கடை வச்சுருக்கிறவங்க, மத்திய அரசு பணியில் உள்ளவங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிச்சயமான பலன்களை சந்திக்கக்கூடிய அல்லது நிலையான வருமானங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளில் அதிகமாகுது. அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி இரண்டாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பறவைகளுக்கு நீர் தானம் செய்வது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பாலசுப்பிரமணிய சுவாமி. அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் வெளிர் நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் HT. வெற்றி வாய்ப்புகளை தக்க விதத்தில் பயன்படுத்த தெரிந்த கும்ப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு உங்களுக்கான அடையாளத்தை உறுதிப்படுத்தக்கூடிய உன்னதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு அயன ஜயன போக பாக்கிய ஸ்தானத்தில் ராசி அதிபதி சனி பகவானோடு சந்திர பகவான் சேர்ந்து இருக்கிறதுனால எதிர்ப்புகளை முறியடித்து ஏற்றங்களை சந்திக்க முடியும். தொழிலை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் எந்த ஒரு வியாபாரமாக இருந்தாலும், அதாவது பாதையோரம் கீரை விற்கிறவங்களிலிருந்து பங்கு சந்தையில் உள்ளவங்க வரைக்கும், சிறுந்தொழிலாக இருந்தாலும் குறுந்தொழிலாக இருந்தாலும் பெருந்தொழிலாக இருந்தாலும் பெருத்த ஏற்றங்களையும் கனத்த வருமானங்களையும் இன்றைய நாளில் சந்திக்க முடியும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால ஓம் கஜத் வஜாயை வித்மகே என்ற மந்திரத்தை உச்சரிப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வெற்றி விநாயகர். அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் ஆரஞ்ச், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் DN. கெட்டிக்கார தன்மையும் தவறுகளை தட்டி கேட்கும் குணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு திடமான முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய திருப்தியான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி பஞ்சமஸ்தானாதிபதி சந்திர பகவான் ஜீவனஸ்தானத்தில் இருக்கிறது அற்புதமான சிறப்பு. அந்த ஜீவனஸ்தானத்துக்கு அதிபதியாகிய ராசி அதிபதி குரு பகவான் பாக்கிய ஸ்தானத்தில் இருக்கிறது அற்புதமான சிறப்பு. கால்நடை வியாபாரம் செய்கிறவங்களுக்கும் பால் வியாபாரம் செய்கிறவங்களுக்கும் பகட்டான வருமானங்கள் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் அதிகமாகும். நீண்டகால கடன் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். பூர்வீக சொத்துக்களில் கடந்த காலங்களில் இருந்த வில்லங்கங்கள் விலகி சமாதானங்களும் சந்தோஷங்களும் அதிகரிக்கும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 12 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால யானைக்கு வாழைப்பழம் வாங்கி தருவது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் மகாலிங்கேஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் கருநீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் VM. ஓம் மேகலினே நம. மீண்டும் ஒருமுறை ஓம் மேகலினே நம. நெஞ்சுக்கிணைய நேயர்களே, ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து மீண்டும் நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றியுடனும் வாழ்த்துக்களுடனும் உலக மக்களுக்கான பிரார்த்தனையுடனும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் K. ராம்.